இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மோட நீ பாயிண்ட் வோல்டேஜ் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீ பாயிண்ட் வோல்டேஜோட பேராமீட்டர் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வந்துட்டு விகே 200 வோல்ட் கொடுத்தாங்க. இதுதான் நீ பாயிண்ட் வோல்டேஜ், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நீ பாயிண்ட் வோல்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேம்ப் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம இந்த லேம்போட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 230 வோல்ட். ஓகே, ஸோ 230 வோல்டோட அதிகமாக வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும், இந்த லேம்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, சேம் ஃபண்டாக தான் இந்த சிடிலையும். ஓகே, சிடியோட ரேட்டட் நீ பாயிண்ட் வோல்டேஜ் விட அதிகமாகும் பொழுது அதோட கோர் வந்து சேச்சுரேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சேச்சுரேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதோட அவுட்புட் கரண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அதோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ரிலே இதெல்லாம் வந்து மால்ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும், அதை நியூசன்ஸ் ட்ரிப்லாம் ஆக ஆரம்பிக்கும். கோர் சேச்சுரேஷனாக என்னென்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் ஐகாலில் கொடுங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகும், ஏன்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மில் வோல்டேஜ் ரோல் எங்கே வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக வோல்டேஜ் ரோடு இதில் இருக்குது, அது எப்போ நான் சொல்கிறேன். இந்த சர்க்கியூட் ஒரு லோடு கனெக்ட் பண்ணிக்கோ, இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்ஸ்னு வச்சோம். ஓகே, ஸோ இதில் கரண்ட் வந்து 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், விஇக்குவல் ஐ இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ கரண்ட் 2 ஆம்பியர் இன்ட்டு 2 ஓம்ஸ், ஸோ 4 வோல்ட். சப்போஸ் 3 ஆம்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா 3 இன்ட்டு 2 6 வோல்ட். 5 ஆம்பியர் ஃப்ளோ ஆச்சுன்னா 5 இன்ட்டு 2 10 வோல்ட். ஸோ கரண்ட் ரைஸாக வோல்டேஜும் ரைஸ் ஆகுது. நம்ம லேம்ப் வாங்கும்பொழுது நம்மள்கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை அவைலபிளோ அந்த ரேட்டட் வோல்டேஜ் தான் நம்ம லேம்ப் வாங்குவோம். இதே மாதிரி சேம் கண்டிஷனில் தான் சிடிலையும். ஓகே, ஸோ சிடி நம்ம வாங்கும்பொழுது அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து எவ்வளோ நீ பாயிண்ட் வோல்டேஜ் நமக்கு தேவை அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சீட்டோட லோடு நம்ம கால்குலேட் பண்ணணும். சீட்டோட லோடுன்றது வந்து பர்டன் சொல்லுவாங்க. ஓகே, நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டோட பர்டன் சொல்லி கொடுத்துருக்கு, இந்த 30 VA பர்டன். ஸோ பர்டன் கால்குலேஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கணும்னா ஐடி கார்டு கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடியோட லோடு நான் ஓம்ஸ்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதோட பர்டன் வந்து 100 VAன்னு வச்சுப்போம். ஸோ 100 VA, இதில் வந்து ஃப்ளோ ஆர் கரண்ட் வந்து 5 ஆம்பியர். ஓகே, ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு விஏ பை ஆம்பியர். ஸோ 100 ÷ 5 20 வோல்ட். ஸோ சிடியோட ரேட்டட் நீ பாயிண்ட் வோல்ட் வந்து இந்த 20 வோல்ட்டோட அதிகமாக்கணும் நேம் பிளேட்டில், ரைட். அப்போ தான் சிடியோட கோர் சேச்சுரேஷன் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் கரண்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஓகே, இதுவரை நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து கால்குலேஷனில் போவோம். ஆக்சுவலி நம்ம வந்து கரண்ட் சொன்ன பிறகு அந்த கரண்ட் வந்து ஃபால்ட் கரண்ட் நம்ம வந்து கல்வெட் பண்ணணும். ஃபால்ட் கரண்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் நெட்ஒர்க்கோட ஃபால்ட் கரண்ட் நம்ம கல்வெட் பண்ணணும். ஃபால்ட் கரண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மோட இம்பிடன்ஸ் வச்சு கல்வெட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபால்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபால்ட் கரண்ட் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எவ்வளோ நீ பாயிண்ட் வோல்டேஜ் நம்ம கல்வெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீ பாயிண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிதான ஃபார்முலா வோல்டேஜ் கலெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஓம்ஸில் படி விஇக்குவல் ஐ இன்ட்டு ஆர், ரைட். சேம் ஃபார்முலா தான் அந்த நீ பாயிண்ட் வோல்டேஜுக்கும். ஃபார்முலி விகேபின்றது வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ், கேன்றது வந்து கான்ஸ்டன்ட் 2, ஐஎஃப்ன்றது ஃபால்ட் கரண்ட், சிடிஆர்ன்றது சிடியோட ரேஷியோ. இங்கே ஆர்சிடி ஆர்எல் ஆர்ஆர் இதை டோட்டல் ஓம்ஸ் வந்து 0.5 ஓம்ஸ். டோட்டலாக நம்ம சீட்டில் கனெக்ட் பண்ணுற டோட்டல் ஓம்ஸ் வந்து 0.5 ஓம்ஸ். ஓகே, இதில் வந்து ஆர்சிடின்றது சிடியோட இன்டர்னல் செகண்டோட இன்டர்னல் ஓம்ஸு, இது ஆர்எல் வந்து ஒயரோட ஓம்ஸு, ஆர்எல்ன்றது ரிலே நம்ம கனெக்ட் பண்ணோம் அதோட ஓம்ஸ். ஓகே, டோட்டல் 0.5 ஓம்ஸ். ஓகே, இப்போ வந்து இது அப்ளை பண்ணுறோம். நம்ம 2 × ஃபால்ட் கரண்ட் 20,000 ஆம்பியர் டிவைடட் பை 100, சிடி ரேஷியோ வந்து 100. ஓகே, ஸோ × 0.5. ஸோ சிடி ரேஷியோ எப்படின்னா 500 ரேஷியோ 500 பை 5 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், 100 வந்து போச்சு. ஓகே, ஸோ இதை டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணால் இதோட எவ்வளோ வரும், விகேக்கு வந்து 200 வோல்ட். ஓகே, ஸோ இது 200 வோல்ட் நம்ம வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ். ஸோ 200 வோல்ட்டை விட ஹையஸ்ட் வோல்டேஜ் தான் நம்ம வந்து சிட்டியோட நீ பாயிண்ட் வோல்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். 10% எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஸோ 200 × 10% பார்த்தா 220 வோல்ட். ஸோ சிட்டி நம்ம வாங்க போகிற சிட்டியோட நீ பாயிண்ட் வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 220 வோல்ட். ஓகே,